கிங் 24/7 நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கே எஸ் ரவிக்குமாரோடைய ப்ரொடக்ஷன்ஸில் இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய பையனான விஜய் கனிஷ்கா நடிச்சு வெளியான ஹிட் லிஸ்ட். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7. இந்த படத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய அசிஸ்டண்டே தான் இயக்கியிருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதைக்கருவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் உருவான வரலாறுங்கிற சில விஷயங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்குனராக நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் அவர் ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டான்னு ஒதுங்கி அப்பாவுடைய பிஸ்னஸை பார்க்க போனப்போ இயக்குனர் விக்ரமனும் அவர்களும் சரி, ஆர்பி சௌத்ரி அவர்களும் தான் சேர்ந்து இந்த படத்தில் நீ இவர் கூட கொஞ்சம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணு, ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண வச்சவர் தான் இயக்குனர் விக்ரமன். அப்படி உருவான படம் தான் புது வசந்தம். அப்போ இருந்து கே எஸ் ரவிக்குமார் அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட சின்ன சின்னதாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் முழுக்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது இயக்குனர் விக்ரமன் அவர்கள்கிட்ட மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமாருக்கு அவர்களுக்கும் நிறைய படங்கள் வந்துருச்சு புரியாத புதிரிலிருந்து. இயக்குனர் விக்ரமனும் அவரும் ஒரு தனிப்பாதையில் பயணிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு சின்ன பிரேக்கில் இருந்த இந்த காலகட்டங்களில் திரும்பவும் விக்ரமன் அவருடைய பையனுக்காக வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கே எஸ் ரவிக்குமார் வந்து தன்னுடைய குருவுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது எத்தனை பேர் குருவுக்கு செலுத்துகிற மரியாதை அப்படின்னு செலுத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை செலுத்தியே ஆக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, குருவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை எல்லாருக்குமே கொடுக்குற மரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இப்போ படத்துடைய கதை கருக்குறோம். படத்துடைய கதைப்படி விஜய் கனிஷ்கா வந்து ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு தங்கச்சி அம்மா அப்படின்னு மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்னன்னா ஒரு ஐடி கை, நிறைய ஆப் டெவலப்பர் இந்த மாதிரி பண்ற ஒருத்தவர். அவர் வந்து இந்த வள்ளலார் அவர்களுடைய அந்த சைவ சித்தாந்த நெறிமுறைகளை வச்சு ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவர். ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு இழைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்கிற ஒருத்தவர். அவர் அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வருது அவர் அனானிமஸ் நம்பர்லேருந்து. அந்த காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மா பொண்ணு ரெண்டு பேரையுமே கடத்தி வச்சுருக்கோம், நாங்கள் சொல்கிற வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அவருக்கு வந்து போலீஸ் கமிஷனராக இருக்கிற சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் ஏற்படுவது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் மூலமாக. இந்த அடிப்படையில் உடனே வந்து சரத்குமார் அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது சார், இதுக்கு என்ன காரணம் தெரியல, காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாக கேட்குறாரு. உடனே சரத்குமார் அவர்கள் களத்தில் இறங்கி ட்ராக் பண்ணுறது எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. அப்போ வந்து டார்க் வெப்ல வந்து ஒரு ஹேக்கர் வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயமாவும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு வட சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய தாதா, அதுக்கப்புறம் ஒரு குரூப், இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து கொலை பண்ண சொல்லி இவர் வந்து மிரட்டல் கொடுக்குறாரு. ஒரு சின்ன உயிரை கூட கொல்லவே கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அசைன்மெண்ட் டாஸ்கை இவர் நிறைவேற்றினாரா இல்லையா, இல்லை சரத்குமார் இவங்களை இந்த ஹேக்கரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த ஹிட்லிஸ்ட் படத்துடைய ஒட்டுமொத்த கதைக்கருமையும். படத்துடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கனிஷ்கா அவர் இந்த படத்துக்கு வந்து புதுசு, புது அறிமுகம். அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு ஃபைட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவர் மிரட்டி விட்டுட்டார். பட் நடிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் மெருகற வேண்டியது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது முதல் படம். முதல் படத்தில் எல்லாருமே வந்து 100% மார்க் எடுத்துருவாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஈவன் பகத் பாசிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எல்லாருமே தப்பு தப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் பகத் பாசிலோடைய விஸ்வரூபர் நடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ விஜய் கனிஷ்கா அவர்களும் இதுமாதிரி அறிவு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களையுமே நம்ம சொல்லலாம். நாளைய தீர்ப்பு படத்தில் வந்துட்டு விஜய் அவர்களை நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜயோடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். அந்த விதத்தில் விஜய் கனிஷ்காவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நடிப்பில் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் கனிஷ்கா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போவார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் நடிப்பில் இன்னும் மெருகேற்ற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி குரலும் சரி, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு நடிகனுக்கு முக்கியம் உடல் மொழி. அந்த உடல் மொழி அதுலேயும் கையை எங்கே எடுத்துகிட்டு போகிறது, எப்படி வைக்கிறது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர் பார்த்து மெனக்கிட வேண்டியது இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் யார் அப்படின்னா, சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்கள் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் சரத்குமார் அவர்களுமே வந்து நீண்ட கால நண்பர்கள். அதே மாதிரி விக்ரமன் அவர்கள் சரத்குமார் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படமும் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் சரத்குமார் இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல முழு நிலமாக வந்து சரத்குமார் அவர் தான் பண்ணியிருப்பார். அந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா, சரத்குமாருக்கு ஒரு 70 மேலே இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு இதுவே தோணாது. அந்தளவுக்கு கம்பீரமாக நிற்பார் மனுஷன். ஃபைட் சீக்வன்ஸும் சரி, அந்த ஒரு ஃபைட்ஸ் இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த உடம்பை வச்சுட்டு அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் எப்படி வந்து 15 பேர் 20 பேர் அடிக்கிறாருன்னு நம்பகத்தன்மையை கொடுத்துருப்பார் சரத்குமார் அவர்கள். அந்தளவுக்கு அவருடைய நடிப்பும் சரி,
அவருடைய கண்ணோட்டமும் சரி, எவ்வளவு எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து இதுல நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து சித்தாரா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. சித்தாரா வந்து விக்ரமன் சாருடைய புது வசந்தம் படத்துல முதல் ஹீரோயின். அதே மாதிரி சித்தாரா அவர்களை கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் நிறைய படங்களை வந்து அறிமுகப்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக சித்தாரா வந்து இந்த படத்துல மெனக்கெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் முழுதுமே வந்து சென்டிமெண்டலான நிறைய விஷயங்களை ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு விதத்துல வந்து அட்டாச்மெண்ட்டா இருக்கும். சினிமா தெரியாத நண்பர்களுக்கு வந்து சித்தாரா யாருங்கிறது தெரியும். பட் அவங்க முன்னாடி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை. அந்த சித்தாராவுடைய ஒரு ரோலை வந்துட்டு அவங்க சின்னதாக போர்ஷன் பண்ணாலுமே அவங்க நல்லா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி கேஜிஎஃப் படத்தில் வர வில்லன் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, அவருமே நல்லா இருப்பாங்க. ஸோ கேரக்டர் வைஸ் வந்துட்டு விஜய் கனிஷ்காவை தவிர ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்மிருதி வெங்கட் வந்து ஒரு சின்னதாக ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலுமே வந்து நம்மளை வந்து கண்ணில் கண்ணீர் வர வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரோல். அதுக்கப்புறம் வந்து சமுத்திரக்கனியும் ஒரே ஒரு சீனுக்கு வருவார். அந்த ஒரு சீனுமே வந்து நமக்கு வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஒரு சின்ன ஈரத்தை உருவாக்கும் அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஸோ ஓவராலாக நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய நடிப்பு எல்லாருமே வந்து அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்னா இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமாயா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. டார்க் வெப் தான். டார்க் வெப்பில் வந்து ஒருத்தனை வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு ஹேக்கரை வந்து இங்கேருந்து எங்கெங்கேயோ ஜம்ப் ஆகிட்டே இருக்கான். அந்த ஜம்ப் ஆகிட்டே கண்டுபிடிக்கவே முடியலையா. டார்க் வெப் ஒருத்தரை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா. அதில் ஒரு டார்க் வெப் ஹேக்கர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவர் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரத்குமார் அவர்கள் அவரும் பெரிய ஏசிபி மினிஸ்டர்கிட்ட போய் நின்று பேசுகிறாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக அந்த லாஜிக்லி அவ்வளோ மிஸ்டேக்ஸ் அந்த படத்தில். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. எப்போவுமே டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக கிடைக்கிறது ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம், அதோடைய நாவல். ஸோ அந்த படத்துடைய நாவலில் அதில் இருக்கிற அப்சர்வேஷன்ஸ் விஷயங்களை எடுத்து நம்ம வந்து ஒன்று பண்ணாலே வந்து இங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். பட் இவங்க யாருமே அந்த ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறத ஒரு சின்ன வருத்தம். அது மட்டும் இல்லாமல் இவங்க படத்தில் சீக்வன்ஸு சீன்ஸுக்காக மாண்டேஜஸ்க்காக நிறைய தேடி அலையாமல் இந்த சா படத்துடைய சீரீஸ்லாம் இருக்கும். முன்னாடி சா படம் அப்படிங்கிறது அவ்வளோ சீரீஸ் வரும். அந்த சா படத்தில் ஜிக்ஸா பஸ்ஸில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்கில் வந்து இவங்க சில விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதும் வந்து நிரடலாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து பிடிச்சி போன காட்சியா, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் லா அபைடிங் சிட்டிசன் ஒரு படம், அதெல்லாம் வந்து மூணு மணி நேரம் உட்காந்துமா எந்திரிக்கவே முடியாது. அதுதான் அடகம் ஒரு படமாக எடுத்தாங்க. ஸோ அந்த காட்சிகளையும் எடுத்து வச்சாங்க. ஸோ பார்த்து பார்த்து பழகின காட்சிகளையே வந்து இயக்குநர்கள் வச்சு அதை வித்தியாசமாக நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், ஃப்ளேவரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, இந்த சினிமாட்டோகிராஃபியில் இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஓகே தான். பட் சில ஆக்டர் வந்து இமெச்சூர்ட் ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னா அது ஓவர்லேப்பிங்கில் வேறு எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து அது மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான சில விஷயங்களை இவங்க சினிமாட்டோகிராஃபியில் கவனம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி லைட் எஃபெக்ட்டு ஒரு ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸ் அதில் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. படத்தில் மியூசிக் வந்து ரொம்பவே டவுன். படம் வந்து அந்த பாட்டு எதுவுமே வந்து பெருசாக இருக்க மாதிரி இல்லை. ஓவராலாக இந்த படத்துடைய இயக்குநர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, கார்த்திக் அதே மாதிரி வந்து கே ஸ்ரீகுமார் அசிஸ்டன். இந்த ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பி வாசு சந்தான பாரதி இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இரண்டு இயக்குநர்கள் ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க கே ஸ்ரீகுமார் சார் ஒரு ஷாட்டு கூட கலந்துக்கவே இல்லை, அதே மாதிரி நான் இன்னால் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து கே ஸ்ரீகுமார் சார் பண்ண மிகப்பெரிய தப்பாக நாங்கள் அதை தான் பார்க்குறோம். அவர் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகியிருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படத்தை வந்து இன்னும் வேறு மாதிரி எங்கெங்கெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அவர் எல்லாத்தையுமே வந்து மாற்றிருந்திருப்பார். அவர் எந்த இடத்துலையும் இன்வால்வ் ஆகலைன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இதனாலேயே என்னவோ தெரியல இவங்க பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் கவனத்தை செலுத்தினாங்களே தவிர ஸ்க்ரீன் பிளேக்கு பின்னாடி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நிறையவே கோட்டை விட்டுட்டாங்க. அதே மாதிரி கே ஸ்ரீகுமார் அவர்களும் ஒன்று சொல்லுவாங்க, புரியாத புதிரி படம் முடிக்கும்போது டைட்டில் கார்டிலே வந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸை வேறு யாரும் வெளியில் சொல்ல வேண்டாம், சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருப்பாரு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து வெளியில் யாருக்கிட்டையுமே படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லாத அடுத்த ஒரு விஷயம், படத்துடைய கிளைமேக்ஸ் வெளியில் யார்ட்டையும் சொல்லாது வேண்டாம். ஒன்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த படத்துடைய சுவாரஸ்யம் குறையும். அந்த கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கிற பார்த்துலாம். ஆக மொத்தத்தில் ஹிட்லிஸ்ட் ஓரளவுக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம். மேலும் வேற ஒரு படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.